இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நினைத்து எவரேனும் தேர்தல் ஆணையத்தை அணுகினால் அந்த சின்னம் முடங்கிவிடும் என சூசகமாக ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாங்கள் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். தற்போது அவரது ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்தியலிங்கம் இரட்டை இலை சின்னம் முடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு செயல்பட்டார் என்றும் அவர் தன்னை சூப்பர் புரட்சித் தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் எனவும் கூறினார். அதிமுகவை இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர அனைவரும் தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர், வழக்கு நிலுவையில் இருப்பதால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் நினைத்து யாராவது தேர்தல் ஆணையத்தை அணுகினால் சின்னம் முடங்க வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுத்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு மீதம் உள்ளவர்களை ஒன்றாக இணைப்போம் என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட்டால் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறும் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா இந்த லேடியா மோடியா என்றாரே, அதேபோல் எடப்பாடியா மோடியா அல்லது எடப்பாடியா ராகுலா என்று அவரால் கேட்க முடியுமா என்றும், எடப்பாடி பழனிசாமி தனித்து போட்டியிட்டால் சேலத்தில் கூட டெபாசிட் பெற முடியாது என வைத்தியலிங்கம் தெரிவித்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.